வணக்கம். இப்போது இவருக்கு வந்து திருமணம் வந்து 15/9/2015 வந்து திருமணம் நடந்தது. இதை வந்து பாரம்பரிய முறைப்படி வந்து எப்படி திருமணம் நடந்தது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இவருடைய ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம். விருச்சக லக்னாதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்காரா? நல்ல நிலையில் இருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் இவர் 1/6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலாக 1/6 அஞ்சாம் இடத்துல இருக்கார். ஓகே. இப்போது குரு வந்து இந்த லக்னத்தை பார்க்குறார். ஓகேங்களா? இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5 குரு 7 வந்து லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே தனித்த குரு வந்து இருந்தால் வந்து தோஷம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 7 தனித்த குரு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் பாரம்பரியத்தில். ஓகேங்களா? ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்கார். ஓகேங்களா? இதுக்கு வந்து இந்த சனி தசை, சனி புக்தி, ராகு அந்தரத்தில் திருமணம் நடந்திருக்கு. ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்னத்துக்கு, ஜென்ம லக்னத்துக்கு 2 இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் 7 பார்த்திங்கன்னா அது 8 இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலாக குடும்பஸ்தானமாக இருந்தாலும் இந்த 7 சனி இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இது நமக்கு தெரிஞ்சு போச்சு, சனி தசை, சனி புக்தி, ராகு அந்தரத்தில் திருமணம் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த விருச்சக லக்னத்துக்கு ராகு வந்து ஃபேவர் பண்ணுவாரா அப்படின்னு, ஃபேவர் பண்ண மாட்டாருன்னு தான் நான் சொல்வேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு வந்து 4 இருக்காரு. பட் இருந்தால் கூட இந்த சனி தசை, சனி புக்தி, ராகு அந்தரம் ஃபேவர் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதே சுக்கர அந்தரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்லை குரு அந்தரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதே போலனா நம்ம மாற்றி கூட சொல்ல முடியும். ஏன்னா 2/5 குரு. இப்போ சனி தசை குரு புக்தின்னு சொல்லலாம். இல்லைன்னா சனி தசை சுக்கர புக்தி, 7 புக்தியில் திருமணம் நடக்கும்னு கூட ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலாம். இல்லை சனி தசை செவ்வாய் புக்தியில் திருமணம் நடக்கும் அப்படின்ன விஷயம் கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தசா புக்தி எடுக்கும்போது ஆக்சுவலாக ஃப்ளக்சுவேஷன் வரும். 3-4 ஆப்ஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருப்போம். ஆக்சுவலாக இந்த திசையில் நடக்கும், இந்த புக்தியில் நடக்கும், இந்த டைமில் வந்து நடக்கும் அப்படின்னு 2-3 ஆப்ஷன் நம்ம கொடுக்க வேண்டிய இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இதில் இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக நம்ம வந்து இந்த டைமில் திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து இந்த பாரம்பரியத்தில் ரூல் எடுக்கிறதுன்றது வந்து பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆக்சுவலாக இதை ஏஎல்பி முறைப்படி வந்து சார் வந்து எப்படி பலன் சொல்ல போகிறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சார் என்ன சொன்னாங்க, சனி தசை, சனிபுத்தி, ராகு அந்தரத்தில் திருமணம் நடந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சனி தசை, சனிபுத்தி, ராகு அந்தரத்தில் திருமணம் நடக்குமா அப்படின்னா எப்படி அப்படிங்கிறதா அந்த வாடிக்கையாளர், அந்த நண்பருடைய கேள்வி. சார் எனக்கு லக்னாதிபதி தசை இல்லை, 7 தசை இல்லை. பாரம்பரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன பார்ப்போம், லக்னாதிபதி தசையோ 7 தசையோ திருமணத்திற்கான காலம். இல்லை சார், 5 புத்தி அந்தரத்தில் கூட வரும். ஏன்னா 5 காதல் திருமணம், உறவுகள் வகையில் திருமணம் அப்படி இருக்கா அப்படின்னா சனி ராகு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. ஆனால் ஏஎல்பி எப்படி நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அவருடைய கேள்வி. கண்டிப்பாக வந்து இந்த லக்னம் வந்து நான் வந்து விருச்சிக லக்னமாக எடுத்துக்க மாட்டேன். அவருடைய லக்னம் வந்து அந்த டயத்தில், இது வந்து சாஃப்ட்வேரில் போட்டவொடனே டேட்டா பர்த் டைம் பர்த் போட்டோடனே வந்துடும். இப்போ அவருக்கு வந்து எந்த காலத்தில் நடந்த நிகழ்வு அவர் சொல்லிட்டு இருப்பேன், என்னுடைய இந்த தேதியில் தான் 15/9/2015 கல்யாணம் ஆகிட்டுன்னு அவர் சொல்லிட்டார். இப்போ நம்ம ஏஎல்பி வந்து என்ன லக்கணம் போட்டுக்கிறோம், கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்தில் இப்போ லக்கணத்தில் ராகு எது இருந்தால் தோஷமா அப்படின்னா தோஷம் தான் இதில் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஏழில் கேது, சூரியனோட கேது இருக்கா இருக்குது. ஆனால் இது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குன்னா, எப்போ அந்த ராகுவோட நட்சத்திரங்கள் பயணிக்குதோ அதில் ஒரு சில நிகழ்வுகள் மட்டும்தான் பாதிக்கப்படும். அப்போ இந்த ஜாதத்தில் லக்னத்தில் ராகு எது இருக்குது, அப்போ இந்த லக்னாதிபதி யார், சனி 11, அடுத்தது சதய நட்சத்திரம் 3 கல்யாணம் நடக்குமான்னு ஏழு பே ஜோதிடத்தை கேட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் 3 கல்யாணம் நடக்கும். லக்னத்தில் ராகு எது இருக்க தொட்டு திடீர் திருமணமாக அமைஞ்சிருக்கும். அதேமாரி 2 செவ்வாய் இருக்கா, வீட்டுக்கு உறவு வகை இல்லை, காதல் திருமணம் அமைக்கப்பட்டும் திடீர் திருமணம் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. 26 அவர் கல்யாணம், என்ன சதய நட்சத்திரம் 3, ஒரே ஒரு விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த சதய நட்சத்திரம் 3 கல்யாணம் நடக்குமா நீ கேட்டு பாருங்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜி எத்தனையோ பேர் இருக்காங்கள, ஃபோனை போட்டு சதய நட்சத்திரம் 3 இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதோ ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க, அந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜர்கிட்ட சதய நட்சத்திரம் 3 திருமணம் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் அப்படிம்பாங்க. அதேமாரி லக்னாதிபதி யார், எங்கே இருக்காரு,
பதினொன்றில். இப்போ சொன்னீங்கல்ல சார், நீங்கள் லக்னாதிபதி தசையோ ஏழாமதிபதி தசையோ நடந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னீங்கல்ல. இப்போ இதே கும்ப லக்னத்துக்கு தசாபதியை பாருங்கள். தசாபதிக்கு நாங்கள் எடுக்கிறது இல்லை. ஏன் எடுக்கிறதில்லைன்னா, எங்களுக்கு முன்னாடியே இந்த கும்ப லக்னத்துக்கு பலன் கிடைச்சதுட்டு நாங்கள் தசாபதிக்கு ரெண்டாவது ஆப்ஷனாக நாங்கள் பார்ப்போம். எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இதே சனி தசை லக்னாதிபதி தசையை வந்துட்டால் லக்னத்துக்கும் 12 கூட தசாபதி வந்துட்டால் 11 நடக்குதா திடீர் திருமணம் காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதே சனி தசை சனி புத்தி ராகு வந்துடும், லக்னத்திலே ராகு இருக்குது திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, சனியும் ராகும் பார்த்து கொள்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த ஜாதகத்துக்கு. நாங்கள் வேறு ஒன்றுமே சொல்லுங்க, இந்த லக்கணத்தை இந்த லக்கணத்தை நீங்கள் அப்படியே தான் இருக்க போகுது. இந்த லக்கணத்தை நான் நகர்த்தலாம் இல்லை, இந்த லக்கணத்திலே நான் என்ன பண்ணுறேன், ஒரு இந்த லக்கணத்திலே ஒரு லிங்க் எடுத்திருக்கேன். அந்த 26 வயதுக்கு நான் ஒரே ஒரு அமைப்பு எடுத்திருக்கேன், அதுதான் கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்து பாருங்கள் கரெக்டாக வரும். நீங்கள் அச்சய லக்கண பத்திரிகை ஜோதிட நண்பர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், உங்களுடைய ஜாதகத்தில் நடந்த நிகழ்வுகளோடு தசாபதிகளை ஒப்பீடு பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ அதை கண்டிப்பாக எடுத்துங்க. நன்றி, வணக்கம்.